and welcome back to நம்ம சேனல் சென்னை டு யுஎஸ்ஏ. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, சோ அமெரிக்கால இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைன் கிளாसेस எப்படி போகுது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு வந்து அமெரிக்கால ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்குது அப்படினு தெரியாம இருக்கும். சோ அத தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ செகண்ட் கிரேடுக்கு எப்படி எப்படி எல்லாம் கிளாஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வைஷாந்தோட ஆன்லைன் கிளாஸ் வந்து 9:00 ஸ்டார்ட் ஆகும். டெய்லி 9:00 மண்டே டு ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகும். இப்ப கிளாஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சோ எல்லாரையும் ஒன்னா வச்சுக்கிட்டு யார் என்ன பண்றாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸ்ல நடந்துச்சுன்னா யார் இந்த பையன் இப்படி பண்றான், இவன் நல்லா படிக்கிறான், இவன் இதுல போக்கஸ் பண்ணணும், இவனை இதுல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ ஆன்லைன்ங்கிறனால வந்து இன்ட்ராக்ஷனே கிடையாது இல்லையா, நேர்ல வந்து பார்த்ததே இல்லை அவங்கள, புதுசா இப்பதான் பாக்குறோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா நம்ம போக்கஸும் வந்து நல்லா இருக்கும், அவங்கள வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா. அதனால ஒரு ஒரு கிளாஸா ஸ்பிரிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ வந்து ஒரு 3-4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு செக்ஷனுக்கும் ஒரு 20 பேர் 15 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் பிரிச்சிருக்காங்க. சோ கிளாஸ் வைஸ் ஸ்பிளிட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து இன்னமும், சோ ஃபர்ஸ்ட் அந்த 9:00 வந்து எல்லாரும் அந்த 20 பேர்னா அந்த 20-25 பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சோ 9 to 9:30 வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து காமனா ஜென்ரலா சொல்றது பேசுறது எல்லாமே பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9:30 to 10:00 அது வந்து ஸ்மால் குரூப்னு பிரிச்சிருவாங்க. சோ அதுல ஒரு 5 பேர், அது 5 பேர் மட்டும் ஜாயின் பண்ணணும் ஸ்மால் குரூப்ல. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸ் இருக்கும், சோஷியல் ஸ்டடிஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டீச்சர் எடுப்பாங்க. ஸோ இது வந்து மண்டே வந்து இந்த மாதிரி போகுதுன்னா, அடுத்த டியூஸ்டே அல்டர்னேட் டேஸ் வந்து இப்போ அந்த 9:00 ஜாயின் பண்ணுறது எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க வேற டீச்சருக்கு. அதே மாதிரி அந்த 9:30 இல்லைன்னா 11:30 ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டைம் வரும் இல்லையா. இப்போ வைஷாந்துக்கு வந்து மண்டே வந்து 9:00 to 9:30, அப்புறம் 9:30 to 10:00 அப்படின்னா டியூஸ்டே வந்து 9 to 9:30, அதுக்கப்புறம் 11:30 to 12:00 இருக்கும். ஸோ மாற்றி மாற்றி வர மாதிரி அது வந்து வேற டீச்சர் வருவாங்க. ஸோ அந்த டீச்சர் வந்து இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த குரூப்லேயும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் குரூப்பு ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் வைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் ஸ்மால் குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி கிளாஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 4-5 ஹோம்ஒர்க், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 போச்சு, அப்புறம் ஒரு 3-4 வந்துச்சு, இப்போ ஒரு 5-6 போகுது. ஸோ வைஷாந்தி என்ன மம்மி ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்மியா இருந்துச்சு இப்போ அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருக்கான். ஸோ போக போக வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ஊர்ல எப்படின்னா ஸ்டடீஸை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, என்ன சொல்றது, ரொம்ப வந்து வற்புறுத்தி நிறைய கொடுத்து அந்த மாதிரி ப்ரெஷரே போட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் தான், அதுக்கப்புறம் 2. இப்பதான் வந்து இப்போ செகண்ட் டேர்ம் தான் முடிய போகுது. ஸோ 4 டேர்ம் இருக்கு, செகண்ட் டேர்ம் முடிய போகுது. அந்த டேர்ம்ல பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 5-6 ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப நேரம் எல்லாம் வராது. ரீடிங், அதாவது ஒரு புக் படிச்சுட்டு அதுல கேட்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைட்டிங் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும், நம்ம ஓனா சென்டென்ஸ் எழுதணும், இல்லைனா ஒரு பேராகிராஃப் எழுதணும் அந்த மாதிரி. சோஷியல் ஸ்டடிஸ்னா அதுக்கு ஒரு புக்கு அவங்களே அவங்க டீச்சர் வந்து ஆன்லைன் உட்காந்து படிச்சு நமக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதை கேட்டு அதுல இருந்து என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அதை எழுதணும். அப்புறம் மேக்ஸ், மேக்ஸ் வந்து அடிஷன் இருக்கும் சப்ராக்ஷன் இருக்கும், இப்போ கிரேடு 2க்கு, இன்னும் வந்து டிவிஷன் மல்டிபிளிகேஷன்லாம் இன்னும் போகல. அடிஷன் சப்ராக்ஷன்லயே வந்து 3 டிஜிட் வரைக்கும் பண்ணுவாங்க, பாரோ பண்ணி பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கிளாஸ் டைம்ல அந்த ஸ்மால் குரூப்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்லயும் வந்து உட்கார வச்சு சம் கொடுப்பாங்க, முடிச்சுட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், காமிக்க சொல்லுவாங்க, மறுபடியும் அதே மாதிரி அந்த ஒரு 1/2 hour அந்த கிளாஸ் போகும். ஸோ அந்த பேஸ் அவங்க எப்படி அந்த அந்த டைம்ல ட்ரெயின் பண்ணாங்களோ அதை வச்சு ஹோம்ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹோம்ஒர்க்கு தான் நம்ம முடிச்சு டேர்ன் இன் பண்ணணும். ஸோ ஹோம்ஒர்க் அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் கிளாஸ் ரூமில் அந்த அந்த கிளாஸ் டீச்சருக்கு உள்ளே போனோம்னா அன்னைக்கான ஹோம்ஒர்க்கு அதுக்கப்புறமான ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கான ஹோம்ஒர்க் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னொன்றுக்கும் டியூ டேட் இருக்கும். ஸோ அன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னைக்கே முடிக்கிறதா முடிக்கலாம். ஒரு 4-5 நாள்லாம் டைம்லாம் கொடுத்துருப்பாங்க சில ஹோம்ஒர்க்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, சிலதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாள் டியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னைக்கே முடிச்சிட்டோம்னா ரொம்ப பேக்லாக் ஆக தேவையில்ல, நிறைய சேர்த்து வச்சு பின்னாடி கஷ்டப்படணும். அதனால அன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னைக்கே முடிச்சு நம்ம டேர்ன் இன் பண்ணிட்டோம்னா அவங்க திருப்பி அதை உட்காந்து பார்த்து கரெக்டானு படிச்சு
அதுக்கு வந்து கமெண்ட் போடுவாங்க. ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியா பிரைவேட் கமெண்ட் போடுவாங்க. நமக்கு அதில் தான் டவுட் அப்படின்னா நம்ம அந்த கமெண்ட்ல போட்டோம்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ மண்டே டு தேர்ஸ்டே இந்த மாதிரி போகும். ஸோ ஒரு நாள் வந்து 9:30 to 10, ஒன்று வந்து 11:30 to 12, அந்த மாதிரி மோஸ்ட்லி 1 hour தான். அதுக்கும் முன்னாடியும் முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. அண்ட் ஃப்ரைடே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் பஞ்ச்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ஃப்ரைடே வந்துச்சுன்னா ஹாலிடே மூடு வந்துடும், வீக்கெண்ட் மூடு வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃப்ரைடேனா வந்து ரொம்ப போட்டு எதுவுமே ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக விட்டுருவாங்க. யாராவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு கூப்பிட்டு வந்து ஒரு 12:30 வந்து உட்காந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி போகும் ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே முடிஞ்சு வர மண்டே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே இதை படி அதை படி ஹோம்ஒர்க்க காமி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாட்டை போட்டுட்ருவாங்க, டான்ஸ் ஆட வைப்பாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அந்த வாரம் நீ என்ன பண்ண, எங்கே போன, அந்த மாதிரி கொஷின், அது ஒரு கொஷின் தான் இருக்கும். அந்த 9 to 9:30 மீட்டிங்கில் அந்த ஒரு கொஷின் மட்டும் தான் இருக்கும், வாட் யூ டெட் ஓவர் த வீக்கெண்ட் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதை எல்லாரும் சொல்லி முடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 9:30 to 10 அந்த ஸ்மால் குரூப்பில் தான் போய் அதாச்சும் சொல்லி தருவாங்க. ஸோ இப்போ வைஷாந்துக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கு, சோஷியல் ஸ்டடீஸ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலது வந்து கிளாஸ் இருக்காது, ஆனால் ஹோம்ஒர்க் மட்டும் போட்டிருப்பாங்க, அதை போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்கும். ஸோ மியூசிக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அந்த பாட்டை பார்த்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதில் உனக்கு எந்த மியூசிக் பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் மியூசிக். அப்புறம் ஸ்டெம் லேப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டெம் லேப். அப்புறம் லைப்ரரியும் இருக்குது. லைப்ரரி வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் புக் எடுத்து அந்த மாதிரிலாம் படிப்பாங்களே. ஸோ இங்கேயும் வந்து லைப்ரரிக்கும் தனியாக அசைன்மெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கான ஏஆர் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஆர்னா ஆக்சலரேட்டர் ரீடர். ஸோ அந்த புக்கில் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அப்புறம் லைப்ரரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட், ஆர்ட் கிளாஸும் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் ட்ராயிங் கிளாஸ்லாம் இருக்குல்லையா, அது மாதிரி ஆர்ட் கிளாஸும் இருக்குது. ஆர்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதவே வந்து இங்கே பண்ண வச்சு அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆர்ட் இருக்குது, ஸ்டெம் லேப் இருக்குது, மியூசிக் இருக்குது, லைப்ரரி இருக்குது, அண்ட் இது கூட பிஇயும் கூட இருக்குது, ஃபிசிக்கல் எஜுகேஷனும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த மியூசிக்கை பார்த்து அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அதையும் நம்ம பண்ணி அதில் எது பிடிச்சதோ அந்த மாதிரிலாம் எழுதணும். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க வீட்டில் இருக்கும் போதே. இப்போ கிறிஸ்மஸ் லீவு, நியூ இயர் லீவு அந்த மாதிரி எல்லாம் லீவ் வருதுன்னா அந்த ஹாலிடே டைமில் ஹோம் ஒர்க்கே இருக்காதுங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம், இங்கே கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த அன்னைக்கு லீவு 2-3 நாள் லீவுனா அதுக்கு ஹோம் ஒர்க்கே இருக்காது. எப்போ ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல் டேக்கு மட்டும்தான் ஹோம் ஒர்க் இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டேக்கு கூட எக்ஸ்ட்ராலாம் ஹோம் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த அன்னைக்கு ஸ்கூல்னா அந்த அன்னைக்கு ஹோம் ஒர்க், மற்ற நாள்லாம் ஹோம் ஒர்க் கிடையாது. இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 நாள் லீவ் வருதுன்னா எல்லா நாளுக்கும் சேர்த்து ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்களே, அந்த ஒரு விஷயம் இங்கே கிடையாது. ஹாலிடே லீவ் அந்த மாதிரினா ஹோம் ஒர்க்கே சுத்தமாக கிடையாது. ஒரு டேர்ம் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முடியற டைம்ல இப்ப ஸ்கூல் இருந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு பசங்க கிட்டேயே வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுத்து விடுவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு திருப்பி அந்த கார்டை அனுப்பிச்சு விடணும். அனுப்பி விடுறப்ப பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைப்பாங்க. ஸோ அது நமக்கு கண்டிப்பாக நம்ம போய் ஏதாச்சும் நம்ம பேசணும், நம்ம பசங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மீட்டிங் போய் நமக்காக ஒரு 10 minutes 5 minutes ஸ்லாட் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாட்டில் நம்ம போயிட்டு பேசிட்டு தெரிஞ்சுட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி ரிப்போர்ட் கார்டு ஆன்லைன்லேயே வந்து அவங்க வெப்சைட்ல வந்து போட்டுறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது க்வெஸ்சன்னா நம்ம வந்து டீச்சருக்கு மெயில் அனுப்பிச்சோன்னா அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் கார்டு அண்ட் ப்ராக்ரஸ் எல்லாம் வந்து எப்படி அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைன். ஸோ வெப்சைட்ல வந்து ரிப்போர்ட் கார்டு இருக்கும் அண்ட் கிளாஸஸ் எல்லாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour மேக்ஸிமம், 1 hour தான். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கை நம்ம முடிச்சு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம டைப் பண்ணியும் ஸ்லைட் சப்மிட் பண்ணலாம், இல்லை நோட் புக்கில் எழுதியும் அதை ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி. கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்க கிளாஸை ஃபுல்லாக அந்த லைவ் லெசன் நடக்குது இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியாது இல்லையா. அதனால அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. முடிஞ்சால் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், இல்லைனா அவங்க ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க அன்றைக்கத்த லெசன். அது வந்து டெய்லியுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல்
ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் அனதர் அப்டேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா. சரா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.